வணக்கம். சாவித்ரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மதிய சமையல் என்ன செய்ய போறோம் பார்த்தோம்னாங்க, வடிச்ச சாதம், சேனைக்கிழங்கு சாம்பார், அவரைக்காய் பொரியல், ரசம், இதுதாங்க செய்ய போறோம். இப்ப அரிசி ஊற வச்சுக்கலாம். வடிச்ச சாதத்துக்கு தண்ணி ஒல வச்சுக்கலாம். சாம்பாருக்கு 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க. ரசத்துக்கு ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இப்ப நல்லா கழுவியாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து சிறிதளவு மஞ்சள் தூள் இப்போ குக்கரில் மூடி போட்டுக்கலாம். இப்போ உலக்கு கொதிச்சிருச்சுங்க, ஊற வச்சு அரிசி சேர்த்திக்கலாம். இப்போ சோறு வெந்துருச்சுங்க, வடிச்சுக்கலாம். இப்போ சோறு வடிச்சாச்சுங்க. வடித்த பிறகு நம்ம இந்த மாதிரி குளிக்கி விட்டுக்கும் போது சமனாக இருக்கும். இப்போ சோறு வடித்து வச்சாச்சுங்க. சாம்பாருக்கு பொரியலுக்கு உண்டான காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சாச்சு. பருப்பு வெந்துருச்சு. அவரைக்காய் நல்லா கழுவுனதுக்கப்புறமே இந்த மாதிரி சன்னமாக நறுக்கிக்கிட்டால் நல்லாயிருக்கு. பொரியலுக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ ரசத்துக்கு வேக வச்ச தக்காளியை மசிச்சுக்கலாங்க. இதிலே ரசத்துக்கு தேவையான அளவுக்கு பருப்பு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அதே மாதிரி ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு நறுக்கி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் சேர்த்திக்கலாம். சேனைக்கிழங்கு இந்த அளவில் நறுக்கியிருக்கேங்க. அதே மாதிரி 10 to 15 சின்ன வெங்காயமும் நறுக்கி சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு நாட்டு தக்காளி நறுக்கி சேர்த்திக்கலாம். சிறிதளவு பெருங்காயத்தூள், இது கூடவே 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்திருக்கேங்க. அவங்க காரத்துக்கு தகுந்தளவு சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் 2 விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். இப்போ ரசத்துக்கு சீரக மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இது கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள், பொடியாக நறுக்கணும் மல்லித்தலை, கொஞ்சமாக புளித்தண்ணி, 3 பூண்டுப்பல் இடித்ததை சேர்த்துக்கலாங்க. ரசத்துக்கு தாளிச்சு விட்டுக்கலாம். ரசத்துக்கு தாளிதம் சேர்த்துக்கலாங்க. நல்லா நுரக்கட்டி பொங்கி வரும்போது ஆஃப் செய்திடலாம். கொதிக்க வைக்கக்கூடாது அதிக நேரம் ரசத்தை. இப்போ பொரியலுக்கு தாளிச்சு விடுறதுக்கு எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் விட்டுருக்கேங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்து, இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்திக்கலாம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இது கூடவே 3 பூண்டுப்பல் 1/2 தட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், விருப்பப்படுறவங்க வரமிளகாய் கூட சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. 1/2 கிலோ பக்கம் அவரைக்காய் நறுக்கி வச்சுருக்குங்க. நல்லா சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்திக்கலாம். இப்போ பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக விட வேண்டியதில்லை. அளவை விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேகலைன்னா வேணால் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் 2 விசில் வச்சு ஏரெல்லாம் போயிடுச்சுங்க. ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம். இப்போ இது கூட புளித்தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ சேனைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு புளித்தண்ணி கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தாளிதம் சேர்த்திக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு, இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ புளித்தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இது கூட தாளிதம் சேர்த்திக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின மல்லித்தலை சேர்த்திட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ சேனைக்கிழங்கு சாம்பார் தயாராகிடுச்சு.
இப்போ காய் வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கு, நல்லா வேகட்டும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சுங்க, தண்ணியெல்லாம் வச்சிருச்சு. இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியா நறுத்தின மல்லித்தலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டுலாம். இப்போ இறக்கி வச்சு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மதிய சமையல் செய்து முடிச்சிட்டேங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பச்ச சாதம், சேனக்கிழங்கு சாம்பார், அவரைக்காய் பொரியல், ரசம். இப்போ சூப்பராக சுவையாக மதிய சமையல் செய்து முடிச்சிட்டேங்க. வடிச்ச சாதம், அதற்கேற்ற மாதிரி சேனக்கிழங்கு சாம்பார், அவரைக்காய் பொரியல், ரசம், அப்பளம், இதெல்லாமே செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.